வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் விலாக் தான் பார்க்க போகிறோங்க. நம்ம லஞ்ச் விலாகில் இன்றைக்கி காராமணி கத்திரிக்காய் போட்டால் புளிக்குழம்பு, காராமணி ரசம், நீர்பூசணிக்காய், தயிர் பச்சடி, சிறுக்கீரை பொரியல் இதெல்லாம் தான் பண்ண போகிறோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற குழம்புல நான் வந்து கொஞ்சம் கூட தேங்காயை சேர்க்க போகிறது இல்லைங்க. வாங்க இப்போ என்னென்ன பொருட்கள் தேவை பார்த்துடலாங்க. இப்போ நம்ம செய்ய போகிற சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேங்க. காராமணி நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இதை லேசாக வறுத்துட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்குங்க. சாதாரணமாகவே காராமணி வாங்கின உடனே நம்ம லேசாக வறுத்து வச்சுட்டா வண்டு வராதுங்க. ஊற வச்சுட்டு நம்ம வேக வைக்கும்போது ஒரு 2 சவுண்டு விட்டால் போதுமானது. இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு வெந்துருங்க. வேகும்போது கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த தண்ணியிலையும் நான் ரசம் வைக்க போகிறேன். அதனால் இந்த தண்ணியை தனியாக நான் வடித்து எடுத்துக்க போகிறேங்க. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. கத்திரிக்காய் போட்டு தான் நான் இன்றைக்கி காராமணி குழம்பு பண்ண போகிறேன். அதே மாதிரி ரசத்துக்கும் வந்து சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒன்று 4 சின்ன வெங்காயம் இதெல்லாம் தட்டிட்டு வந்து தான் ரசம் வைக்க போகிறேங்க. அப்புறம் கீரை இனிமேல் தான் நான் நறுக்க போகிறேங்க. சிறுகீரை பொரியல் பண்ண போகிறேன். நீர்பூசணிக்காய் கொஞ்சமாக இருந்துச்சு, சரி இதை தயிர் பச்சடி போட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. சாம்பாருக்கு வாங்கினேன், முதல் நாள் சாம்பார் வச்சுட்டு கொஞ்சோண்டு எடுத்து வச்சேன். அதுக்கு தயிர் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஒன்றொன்றா ஆரம்பிச்சிடலாங்க. நிறம், மனம், சுவை, தரம் அனைத்தும் ஒருங்கே அமைப்பட்டிருந்தான் எங்களோட சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மசாலா. நாங்கள் வீட்டுக்கு எப்படி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் வந்து ருசிக்காகலாம் வந்து நாங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எந்த கலரோ எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லைங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் சுத்தமான முறையில் தயாரிக்கிறோம். நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றிங்க. இதே போல் உங்களோட தொடர்ந்து ஆதரவை என்றும் வேண்டுகிறோம். நன்றி. சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இன்றைக்கி வைக்க போகிற ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக புளி தண்ணி எடுத்துருக்கேங்க. இதில் நம்ம வேக வச்ச இந்த தட்டைப்பயிறு தண்ணியை வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை வடித்து வச்சுங்க. இப்போ இதுலேயே நம்ம சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் நுணுக்கணும் இல்லைங்களா. ஒரே ஒரு பச்சை மிளகாய், நீங்கள் வரமிளகாய் வேணாலும் வச்சுக்கலாம். அதையெல்லாம் இதுலேயே போட்டாச்சுங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளி நான் இதில் கரைச்சிக்கிறேன். நம்ம ஜீரகம், மிளகு, பூண்டு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் தான் தக்காளியை கரைக்கணும். பாருங்கள், கரைச்சதுக்கப்புறமா இந்த கெட்டி பகுதி இருக்கும் இல்லைங்களா தக்காளியில், இதை எடுத்துடணும். இதெல்லாம் நீங்கள் ரசம் வைக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் சொல்ல தேவையில்லைங்க. இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு உதவியாக இருக்கும். அதனால் நான் சின்ன சின்ன டிப்ஸ் கூட நான் சொல்கிறேங்க. பெருங்காயத்தூள் இதுலேயே கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. காரமணி வாயு அப்படிங்கிறதுனால பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கையில் கரைச்சிக்கணுங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம காராமணி குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் விட்டுக்கிறேங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சுங்க. கடுகு தாளிச்சிக்கலாம். வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பூண்டு ஒரு 5-6 பால் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கும்போதே நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துறேங்க. ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மஞ்சள் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன் போடுறேங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துறேங்க. சாம்பார் தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க. இதை 1 நிமிஷம் பிரட்டி விட்டுக்கலாங்க. இதுக்கு நீங்கள் தனியாக புளிக்குழம்பு தூள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மல்லித்தூள், மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க. சாம்பார் தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த புளிக்குழம்பு தூள் மட்டும் போட்டாலே போதும். நான் அந்த பக்கம் ஆஃபீஸ்லேருந்து புளிக்குழம்பு தூள் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேங்க, தீந்துருச்சு. அதனால தான் இன்றைக்கி எல்லா தூளும் கலந்து சேர்க்குறேன். பிரட்டு பிரட்டினதுக்கப்புறமா தேவையான உப்பு இதிலே சேர்த்துடலாங்க. வேக வச்சுருக்க தட்டைப்பயிரும் இதிலே சேர்த்துடலாங்க. எங்கள் வீட்டில் பயிர் குழம்பு இந்த மாதிரி அதுவும் தேங்காய் விடாமல் செய்கிற குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நான் கொஞ்சம் பயிர் அதிகமாக தான் எப்பயுமே சேர்ப்பேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பயிர் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துடலாங்க. நான் 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேங்க. இப்போ அதை தான் சேர்க்குறேன். காய் வேகிறதுக்கு புளித்தண்ணி மட்டுமே பத்தாதுங்க. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி விடுறேன். இப்போ இது நல்லா கொதித்து வெந்து வரணுங்க. இப்போது குழம்பு இந்த மாதிரி 1 கொதி பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உப்பு, காரம் எல்லாமே பார்த்துக்குங்க. புளிப்பு எல்லாமே இதில் நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க.
மூடி போட்டுட்டு சிம்ல வச்சு அப்பப்போ நம்ம பிரட்டி விட்டுக்கலாங்க, வேகட்டும் பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே குழம்பு கொதிச்சிருச்சுங்க. திறக்கும் போதே அந்த கத்திரிக்காய் வாசம் கமகமான்னு தூக்குதுங்க. அதாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுண்டி வந்திருக்கு. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். கரண்டியால் கொஞ்சம் இப்படி மசிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் மசிஞ்சு வந்து குழம்பு நல்லாயிருக்குங்க. இப்போ இதுலேயும் கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி தூவி இறக்கிடலாங்க. அதோட கத்திரிக்காய் காராமணி புளி குழம்பு ரெடிங்க. இப்போ நம்ம காராமணி ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக மந்த்ரா கடலெண்ணெய் 1 டீஸ்பூன் மட்டும் விட்டுக்கிறேங்க. கடுகு தாளிச்சிக்கலாம். 2 சிட்டிகை சீரகம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம ரசக்கலவை இதில் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, ரசம் நல்லா நுரைச்சி வந்தாச்சுன்னா நம்மளோட காராமணி ரசம் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் இந்த மாதிரி கிள்ளிட்டு தூவிக்கலாங்க. நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்மளோட கமகம காராமணி ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கீரை பொரியல் தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுக்கிறேங்க. கீரை பொரியல் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டாச்சுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் மிளகாய் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பொடியாக நறுக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பழத்துக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கின கீரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கீரை பொரியல் இதெல்லாம் செய்யும்போது பாசிப்பருப்பு அல்லது துவரம்பருப்பு கொஞ்சம் நெத்தாக வேக வச்சு கூட சேர்க்கலாங்க. நான் இன்றைக்கி கீரையே ஜாஸ்தியாக இருக்கிறதால வெறும் கீரை மட்டும்தான் போட்டு பொரியல் பண்ணுறேங்க. நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேங்க. இப்போ இது நல்லா வெந்து வரட்டுங்க பார்க்கலாம். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நான் இதில் கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்க போகிறேங்க. கீரை பொரியலுக்கெல்லாம் சீரகத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சீரகத்தை லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. காராமணி குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு கீரை பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம நீர் பூசணிக்காய் தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாங்க. நான் கொஞ்சம் நீர் பூசணிக்காய் காட்டினேன் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த தண்ணியோடையே நம்ம வந்து பச்சடி பண்ணிக்கலாம். தேங்காய் சும்மா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இதில் கொஞ்சமாக சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ இதை வதக்கிட்டு தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நம்ம துருவின நீர் பூசணிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நான் எண்ணெயெல்லாம் விடலைங்க. எண்ணெயெல்லாம் விடாமையே இந்த மாதிரி தண்ணியை வந்து நல்லா நம்ம வற்ற வச்சு எடுத்துக்கிட்டால் தயிர் பச்சடி நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. இந்த தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அரைக்கும் போது நம்ம அதிகமான அளவு அரைச்சா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கலாங்க. நம்ம குறைவான அளவு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர்லேயே கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ஏன்னா பச்சையாக தான் கலக்க போகிறோம். நம்ம தண்ணி விட்டு அரைச்சா ரொம்ப தண்ணியாயிரும் தயிர் பச்சடி. இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இந்த நீர் பூசணிக்காய் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ தயிரோட கலந்துக்கலாம். அரைச்ச கலவையும் இதில் சேர்த்துடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டேன். பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இந்த தாளிப்பை தயிர் பச்சடியில் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, நீட் பூசணிக்காய் தயிர் பச்சடி இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுறலாங்க. கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுக்கலாங்க. நீங்கள் இதில் கேரட் கூட துருவி விட்டுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டு லஞ்ச் ரெடியாக இருக்குங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். என்னங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் காராமணி குழம்பு, காராமணி ரசம், கீரை பொரியல், நீர் பூசணிக்காய், தயிர் பச்சடி எல்லாமே இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த லஞ்ச் மெனு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.